இந்த வீடியோவில் மாருதி எர்டிகாக்கு நம்ம ரூஃப் ரெயில் கேரியர் புட் ஸ்டெப் அண்ட் ரியர் பம்பர் ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். காரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்க்கலாம். என்னென்ன மாடல் அப்டேட் ஆகிருக்கு அதுவும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு ஃபிட்டிங் நம்ம பண்ண போகிறோம். புட் ஸ்டெப்பு, ரூஃப் ரெயில் கேரியர், ரியர் பம்பர் மூணுமே பண்ண போகிறோம். பம்பர் நம்ம பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பம்பர் வந்து ஏர் பேக்கெல்லாம் அந்த பிரச்சனைனால பம்பர் வந்து ப்ரொடக்ஷனும் இல்லை, யாரும் எந்த காருக்கு ஃபிட் பண்ணுறதில்ல. அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, யாருமே ஃபிட் பண்ணுறதில்ல கஸ்டமர்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணுனா நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். கேரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரூஃப் ரெயில் நம்ம ஃபிட் பண்ணலை. ஒரு 12, 10, 13 இந்த ரேட்லாம் நிறைய இருக்குது. அந்த கேரியர் நம்ம ஃபிட் பண்ண போகிறதில்ல. பம்பர் கேரியர் அப்படின்னாலே ஃபேமஸான கம்பெனி கோல்டுசன், அந்த பிராண்ட்லேருந்து தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அந்த கோல்டுசன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில் 2-3 மாடல் வருது. அதுலேயே ஹைரன் சீரீஸ் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கேட்ஸ் எல்லாம் போட்டு வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது கொஞ்சம் சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுக்கு வேண்டி, கொஞ்சம் சேஃப்டிக்கு வேண்டி அவர் ரியர் பம்பர் அண்ட் புட் ஸ்டெப் எல்லாம் வந்து ஃபிட் பண்ணுறாரு. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸ்கேட்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம வந்து கேரியர் வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில் லென்த்தாக வரும். உங்களுக்கு அன்பிராண்டட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் விலகமி ப்ராடக்ட்டு அந்த மாதிரி கேரியர்லாம் போட்டிங்கன்னா கேரியராகவே அசம்பிள் பண்ணி வரும் இந்த மாதிரி. ஆனால் கோல்டுசன் அப்படின்னு போயிட்டிங்கன்னா பிட்டு பிட்டாக தான் வரும். நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். இப்போ டோட்டலாக நம்ம அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கேரியரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த க்ரோம் பைப் வரும் உங்களுக்கு. இது பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். 3 or 4 கிரேடில் வந்து குவாலிட்டியாக இருக்கும், வண்டிக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ரூஃப் ரெயிலில் நார்மல் கேரியரில் இந்த பைப் வராது. ஹைரன் சீரீஸில் மட்டும்தான், கோல்டுசனில் மட்டும்தான் இந்த டிசைன் கொடுக்குறாங்க. ஃபிட் பண்ணி முடித்தா பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். புட் ஸ்டெப் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து பிளாக்கு அண்டு மேட் ஃபினிஷிங்கில் வரும். க்ரோமும் மிக்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல தான் அது இருந்துச்சு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்கேட் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணால் தான் ஃபிட் பண்ண முடியும். அது வச்சுட்டே நம்ம ஃபிட் பண்ண முடியாது, அதனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம். நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அந்த உடைய புட் ஸ்டெப் இப்படி தான் இருக்கும். ஃபுல் பிளாக்கு அண்டு எப்படி சொல்கிறது, அந்த பவுடர் கோட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. க்ரோம் 2 டிசைன் மட்டும்தான் வருது. அது ஃபிட் பண்ணக்கூடிய கிளாம்பு எல்லாமே இருக்குது. அந்த கேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடியோட சேஃபுக்கு வரும். பார்க்குறக்கு லுக்காக இருக்குது, அசிங்கமாக தெரியாது. வெயிட்டெல்லாம் நல்லா தாங்கும். ஒரு 2 பேர் 3 பேர் ஏறி நின்னாலும் வெயிட் தாங்கும். ஏன்னா சேஸோட ஹோல்லேருந்து தான் வரும். இந்த புட் ஸ்டெப் ஃபிட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒரிஜினாலிட்டி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதிலே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் அந்த ரூஃப் ரெயில் கேரியரு கோல்டுசன். மற்ற எல்லா பம்பர் கேரியர் கம்பெனியுடைய ப்ராடக்டை விட கோல்டுசன் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வில கம்மியில் ரூஃப் ரெயிலெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடாக இருந்து பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்கு அந்த அலாலையாக அந்த இது தெரியும். இதில் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது, பக்கா கிளியராக இருக்கும். இது உங்களுக்கு GLC 405 இந்த மாடல் வந்து சூப்பராகவே இருக்கும். ஃபிட்டிங் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம டோட்டலாகவே வந்து அசம்பிள் பண்ணி வச்சுட்டோம். பாக்ஸ் பாக்ஸாக சின்ன சின்னதாக வரும். இதை டோட்டலாக அசம்பிள் பண்ணும்போது நமக்கு ஃபுல் கேரியராக நமக்கு வந்து கிடைக்கும். இதை நம்ம வந்து காரில் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் இனியொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வந்து ABS, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பிளாஸ்டிக் நல்லா தாங்கும் உங்களுக்கு வெயிட்டெல்லாம். பைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியானதாக கொடுத்துருப்பாங்க, நல்லா நீங்கள் வெயிட் வச்சு தாங்கலாம். சில பேர் எவ்வளோ வெயிட் வைக்கலாம், எவ்வளோ வச்சாலும் தாங்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்தளவுக்கெல்லாம் ரூஃப் ரெயில் தாங்காது. ரூஃப் ரெயிலில் வந்து நார்மல் நீங்கள் ஒரு லாங் போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, சூட் கேஸு பேகு அந்த மாதிரி லக்கேஜ், நார்மல் ரெகுலர் டூருக்கு போகக்கூடிய லக்கேஜ் எல்லாமே தாங்கும். சில பேர் வந்து சிலிண்டர் வைக்கலாமா அந்தளவுக்கு தாங்குமா, தண்ணி பாட்டில் 30 லிட்டர் கேனெல்லாம் வைக்கலாமா அந்த அளவுக்கெல்லாம் தாங்குமான்னு கேட்குறீங்க. அந்த அளவுக்கெல்லாம் தாங்காது. பாடியில் தான் வெயிட் இருக்கும், அதெல்லாம் தாங்காது. அந்த அளவுக்கு நீங்கள் லோடு வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் அலுமினியம் கேரியர் இல்லைன்னா இரும்பு மெட்டல் அந்த மாதிரி போய்க்கலாம், அது பெஸ்ட் உங்களுக்கு. இது ஷோ அண்டு அது பார்த்தீங்கன்னா நார்மல் லக்கேஜ் கேரியர் எல்லாமே வச்சுருக்கலாம் உங்களுக்கு. இதுதான் அந்த கிளாம்பு. இந்த கிளாம்பு தான் நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய அந்த கேரியரை வந்து லாக் பண்ணி ஷேக் ஆகாமல் சேஃபாக பிடிச்சி நிற்கிறது. இந்த கேரியருடைய லாக்கு வந்து இதுதான், இதுதான் மெயின். இது இருந்தால் ஃபிட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்பாஞ்ச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கேரியர் ஃபிட் பண்ணும்போது அந்த வண்டியுடைய ஒரிஜினாலிட்டி, அதாவது வண்டியில் எந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நாளைக்கு இந்த கேரியர் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால், கழட்டி வைக்கிற மாதிரி இருந்தால், வண்டி ஏதோ கொடுக்குற மாதிரி இருந்தால், எக்ஸ்சேஞ்ச் போடுற மாதிரி இருந்தாலும் வண்டியுடைய ஒரிஜினாலிட்டி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கு வந்து கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா கேப் எதுவுமே இருக்காது, கோல்டுசனில் பக்காவாக இருக்கும். மேக்ஸிமம் பெரிய வண்டி எல்லாத்துக்குமே ரூஃப் ரெயில் நம்மள்கிட்ட இருக்கும். உங்கள் வண்டி கலர் என்ன கலர்னு RC புக்கில் இருக்கோ அந்த கலர் பெயிண்ட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம டோட்டலாகவே வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். புட் ஸ்டெப்பும் ஃபிட் பண்ணிட்டோம், கேரியர் ஃபிட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா மேட் இன் இண்டியா. நம்ம மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பானே பார்த்து பழகிட்டோம். மேட் இன் இண்டியா ப்ராடக்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நமக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க.
கோல்டுசன் அப்படின்ட்டிங்கன்னா அதர் கண்ட்ரிக்கெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஒரே ப்ராடக்ட் வந்து கோல்டுசன் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதை வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன்.